அடுத்ததாக நம்முடைய ஜாமியாவின் பேராசிரியர் மௌலானா முஹம்மது அலி ஹஸரத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்தத்தாத்து வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத், ஃபகத் காலல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஃபில் குர்ஆனில் அலீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக். وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم فليبلغ الشاهد الغائب. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் பேரருளால் 40 ஆண்டுகளை கடந்து 50வது ஆண்டை எதிர்நோக்கி சீரோடும் சிறப்போடும் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்ற புகாரி ஷெரீஃப் நிகழ்வு, இந்த ஆண்டும் ஜமாத்துல் ஆஹிர் பிறை ஒன்றிலே தொடங்கி இன்று நிறைவு விழாவை எட்டியிருக்கிறது. இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை கடலூர் மாவட்ட அரசு காசி நம்முடைய ஜாமியாவின் முதல்வர் அவர் ஹிஸரத் துபுலா அவர்களே, ஜாமியாவுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் அவர்களே, மரியாதைக்குரிய பொருளாளர் அவர்களே, ஜாமியாவுடைய பேராசிரியர் பெருந்தகைகளே, லால்பேட்டையில் உள்ள மஸ்ஜிதுகளுடைய அருமையான சகோதரத்துவம் வாய்ந்த இமாம்களே, அக்கம்பக்கத்தில் இருந்து வந்திருக்கின்ற அருமையான உலமா பெருமக்களே, ஆண்டுதோறும் நீர்டூரிலிருந்து 10-15 மாணவர்கள் இந்த புகார் ஷெரீப் நிகழ்ச்சியை சிறப்புப்படுத்துவதற்காக வருகை தருவது வழக்கம். அதுபோன்று இந்த ஆண்டும் இந்த நிகழ்வை சிறப்புப்படுத்துவதற்காக வந்திருக்கின்ற நீடூர் மிஸ்வாலுத அரபிக் கல்லூரினுடைய மாணவ சகாக்களே, நீடூர் என்றாலே நம் எல்லோருக்கும் முதலிலே ஞாபகத்திற்கு வருவது எங்களுடைய ஆன்மீக பெருந்தகை வடகரை என்றெடுத்த வீரசோலத்தில் தற்போது முதல்வராக சேவை செய்து வருகின்ற மரியாதைக்குரிய கண்ணியம் நிறைந்த ஓஎம் ஹஸரத் கிபிலாதான் இந்த ஆண்டு நம்முடைய புகாரி ஷெரீப் நிகழ்வை சிறப்புப்படுத்துவதற்காக அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். கண்ணியமிக்க ஹஸரத் கிபிலா அவர்களே, ஜாமியாவுடைய நிர்வாக பெருமக்களே, ஆண்டுதோறும் இதை சிறப்போடு நடத்துகிற இந்த ஊர்வாசிகளே, இதை சிறப்பு சேர்ப்பதற்காக வந்திருக்கின்ற அக்கம்பக்கத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, ஆங்காங்கே இங்கே ஆண்டுதோறும் பேசப்படுகிற மார்க்க விஷயங்களை தங்களுடைய வீடுகளிலிருந்தும் நம்முடைய தாரத் தஃப்ஸீருடைய ஓரப்பகுதியிலிருந்தும் தாய்மார்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழக்கம். இந்த ஆண்டும் அதுபோன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற அற்புதமான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுள்ளடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் உயிரின மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய ஷஃபாஅத்தும் இந்த நிகழ்வின் மூலமாக நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று ஆரம்பமாக துஆ செய்தனுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். உலகத்தில் மனிதன் மட்டுமே பேச தெரிந்தவன், பேசுவதற்கு தகுதியானவன். மற்றவைகள் எல்லாம் பேச தெரியாதவைகள், பேசினால் கூட நாம் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயங்களை மட்டுமே பேசுபவை. கிளி பேச்சு, பறவை பேச்சு என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பேச தெரிந்த மனிதன், அவன் பேசுகிற எதுவுமே அவனுக்கு நன்மையாக அமையாது, ரெண்டே ரெண்டு விஷயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். குல்லு கலாமி நிபுணி ஆதம
அலைஹி லாலகு, ஆதமுடைய பிள்ளைகள் பேசுகிற எந்த பேச்சாக இருந்தாலும் அது அவர்களுக்கு எதிராகவே இருக்கும், அவருக்கு ஒருபோதும் சாதகமாக இருக்காது. அவருக்கு சாதகமாக இருக்கிற பேச்சு ரெண்டே ரெண்டு பேச்சு தான், ஒன்று அல்லாஹ்வை பற்றி, அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. இந்த ரெண்டு மாத்திரமே நமக்கு சாதகமாக அமையும் என்று கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரப்புல் ஆலமீன் அருள்மறையாம் திருமறையிலே கிட்டத்தட்ட 6666 ஆயத்துகளை தந்தாலும், இந்த 6666 ஆயத்துகளில் அநேகமான ஆயத்துகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிப்படையாக வைத்தே நமக்கு சொல்லுவார். பல இடங்களிலே யாயுஹன் நபி, நபியே, பல இடங்களிலே யாயுஹர் ரசூல், தூதரே, இப்படியெல்லாம் அழைத்து அழைத்து ஒவ்வொரு செய்தியையும் அல்லாஹ் பதிவு செய்வான். அப்படி ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்து பதிவு செய்கின்ற ஆயத்துகளில் ஒரு அருமையான ஆயத்து நான் ஆரம்பத்திலே ஓதிய ஆயத்து, யாயுஹர் ரசூல் பல்லே, நாயகமே, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருளப்பட்ட இறைவசனங்களில் எதையுமே கூட்டாமல் குறைக்காமல், தனக்கு சாதக பாதகம் இல்லாமல், தன் உறவுக்காரர்கள், தனக்கு அப்பாற்பட்டவர்கள், காஃபிர்கள், சஹாபாக்கள், முனாஃபிக்குகள் என்று வித்தியாசம் இல்லாமல் அருளப்பட்ட அத்தனை வசனங்களையும் இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். மிகப்பெரிய அமானிதம். குர்ஆன் என்பது மிகப்பெரிய அமானிதம். அந்த அமானிதத்தை பாதுகாப்பவர்களை மாத்திரமே அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுப்பான். பல்வேறு வசனங்கள் குர்ஆனிலே அருளப்படும் போது சஹாபாக்கள் சில நேரங்களில் ஆர்வப்பட்டு கேட்பார்கள், இந்த வசனம் நம் சம்பந்தப்பட்ட வசனமாக இருக்காதா என்று. சில நேரங்களிலே பயந்து போய் கேட்பார்கள், இந்த வசனம் நம் சம்பந்தப்பட்ட வசனமாக இருக்கக்கூடாது, நம்ம எச்சரிக்கிற வசனமாக இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது யார் சம்பந்தப்பட்ட வசனமாக இருந்தாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்லிவிடுவார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட வசனமாக இருந்தாலும் சொல்லிவிடுவார்கள். தான் பாதிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தால் மனிதனுடைய பழக்கம் அதை மறைப்பது. உலகத்தில் பார்க்கிறோமா இல்லையா, தான் பாதிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தால் அந்த செய்தியை அப்படியே மறைத்து விடுவான். குர்ஆனிலே அருமையான சூரா அபஸ வதவல்லா அஞ்சாஅஹுல் அஅமா, கடுகடுத்தார், புறக்கணித்தார் யார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கண்ணு தெரியாத சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லா பின் உம்மத்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு சபைக்குள்ளே, அந்த சபைக்குள்ளே வர்றாங்க. சஹாபாக்களோடு அல்ல, புதிதாக இஸ்லாத்திற்கு வருவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேச வந்த சில காஃபிர்களில் உள்ள முக்கியஸ்தர்கள். அந்த நேரத்தில் இந்த கண்ணு தெரியாத சஹாபி தட்டு தடுமாறி உள்ளே வந்ததை பார்த்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். இந்த நேரத்தில் இவர் ஏன் இங்கே வந்தார், நாம் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாத்தை சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்ற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது கண்ணு தெரியாதவர்களை எல்லாம் கண் பார்வை தருகிற ஆற்றல் ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார், கடலையே பிளக்கிற ஆற்றல் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாமுக்கு கொடுத்திருந்தார், கண் பார்வை உள்ளவர்கள் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கண் கொடுக்கிற ஆற்றல், பேசாதவர்களை பேச வைக்கிற ஆற்றல், கேட்காதவர்களை கேட்க வைக்கிற ஆற்றல் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றுக்கொண்டவர்களை இன்று என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதென்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கும் போது உம்மத்திலேயே கண்டு தெரியாத இது போன்று பல பேர் இருப்பார்களே, குறைவுள்ளவர்களோடு இருக்கிற இந்த முகம்மத் நம்மை அவர் வழியிலே அழைப்பது எந்த விதத்திலே நியாயம் என்று இவர்கள் நினைத்துவிடக் கூடாது என்கிற எண்ணத்தில் லேசாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறியது, கொஞ்சம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அப்போது இறங்கி ஆயத்துதான் அபஸ வதவல்லா அஞ்சாஹுல் அஅமா. இந்த அப்பாவி சஹாபி உள்ளே வந்தவுடனே கடுகடுத்தார், முகத்தை திருப்பிக் கொண்டார், புறக்கணித்தார். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாயகமே யார் கடுகெடுத்தார், யார் புறக்கணித்தார், எந்த குருடர் வந்தார் என்று கேட்கும் போது அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி என்னைத்தான் கண்டிக்கிறான். ஒரு நபி
இஸ்லாத்திற்கு வந்தவர் கண் தெரியாதவர். நம்ம எல்லோருக்குமே தெரியும், பத்திரிகையில் பல இடங்களிலே பார்க்கிறோம், விபத்துகள் நடக்கும். அந்த விபத்துகளிலே முக்கால்வாசி மாட்டக்கூடியவர்கள் கண் தெரிந்தவர்கள் தான். எங்கேயாவது பேப்பர்ல யாராவது பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்த மாதிரி தெரியல. கண் தெரியாதவர் ஒரு பேருந்திலே மோதிவிட்டார், ஒரு வாகனத்திலே மோதிவிட்டார் என்ற செய்தி வரார். ஏன்? கண் தெரியாதவர் விழிப்புணர்வோடு இருப்பார், ஆனால் நல்ல கண் உள்ளவர் இவராக போய் ஒரு இடத்திலே மோதிவிட்டு பஸ் என் மேல மோதிருச்சு, இவர் தான் மோதிருப்பார். கையிலே வைத்திருக்கிற செல்போனை வைத்துக் கொண்டு நடு ரோட்டிலே குனிந்து கொண்டே போய் பஸ்ஸிலே மோதுகிறான், அப்படியே போய் ஒரு பள்ளத்திலே விழுகிறான், குளத்துக்குள்ளே விழுகிறான், கிணத்துக்குள்ளே விழுகிறான். அவனுடைய கண்ணை மறைக்கிறது. கேட்டால் வழியில பஸ் போச்சு என் மேல இடிச்சிருச்சு. மனிதன் சாதாரணமாக கண் தெரிந்தவன் தான் இப்படி எல்லாம் தண்டனைக்கு ஆளாகிறான். கண் தெரியாத விழிப்புணர்வோடு இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காலையிலே பாங்கு சொல்லும் போது, காலை நேரத்திலே பாங்கு சொல்லும் போது நீங்கள் சஹரை நிறுத்தி விடாதீர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லும் போது நீங்கள் தொடர்ந்து சஹர் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் கண் தெரியாத சஹாபி, அவர் பாங்கு சொன்னால் நிறுத்தி விடுங்கள். இங்கே யாருக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது பாருங்கள். கண்டறிந்த சஹாபி, கண்டறிந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகை கொடுத்து என் முதுகில் ஏறி நின்று பாங்கு சொல் என்று சொன்ன அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாங்கை விட சஹருடைய நிறைவுக்கு வருவதற்கு கண்ணு தெரியாத அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹுடைய பாங்குக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? கண்ணு தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு அசால்ட் இருக்கு. கண்ணு தெரியாத இந்த சஹாபி நேரம் ஆயிடுச்சா நேரம் ஆயிடுச்சான்னு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டுட்டு தான் ஹரித் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லுவாங்க. அவர்களுக்கு கண்ணு தெரியாத ஒரு குறைதானே தவிர, ஆனால் வாங்கு சொல்கிற விஷயத்தில், நேரத்தை கவனிக்கிற விஷயத்தில் நாலு பேர்ட்ட கேட்டுட்டு தான் சொல்லுவார். அப்ப அந்த கண்ணு தெரியாத சஹாபி உள்ளே வந்த உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கொண்டார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இந்த ஆயத்தை இறக்கும் போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மறைக்கவில்லை. மறைப்பவர்களை அல்லாஹ் நபியா தேர்ந்தெடுப்பதில்லை. அல்லாஹ் சொன்ன ஒரு உத்தரவு, யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸிலைலை, உங்களுக்கு அருளப்பட்ட அனைத்து வசனங்களையும் இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள். அதே உத்தரவை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திட்டையும் சொன்னாங்க. ஃபல்லி பல்லிகு ஷாஹிதுல் காயிம், இங்க வந்தவங்க வராதவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண ஒரு நபராக இருந்தாலும், ஒரு சின்ன சபையாக இருந்தாலும், ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும், அங்கே தான் சொல்லுகிற செய்தியை சொல்லிவிட்டு எத்தா வந்த ஆள்கள் வராள்கிட்ட போய் சொல்லியிருக்க. ஏன் தெரியுமா? உங்களை சில பேர் ஞாபகம் மறதி உள்ளவங்களா இருக்கலாம், இப்ப ஞாபகம் இருக்கும், ஒரு நாள் கழிச்சு மறந்துடும். ஆனா கேட்ட செய்தியை நீங்கள் சொல்லிவிட்டால் உங்களிடத்தில் கேட்டவர்கள் உங்களை விட ஞாபக சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஒரு காலத்தில் மறந்தாலும் அவர்கள் அதை ஞாபகம் வைத்திருப்பார்கள். இப்படித்தான் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி, அப்படியே ஒருவர் மாதிரி ஒருவர் மாதிரி கிட்டத்தட்ட 500,000 பேருடைய வரலாறுகள் இன்னைக்கு புகாரி ஷெரீஃபை நாம் மோதுகிறோம். இமா புகாரி ரஹ்மத்துல்லா அலைஹி மாத்திரம் 1,080 பேர்கிட்ட போய் ஹதீஸை கேட்டிருக்கிறார்கள். 1,600,000 ஹதீஸ் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது, மனனம் செய்திருக்கிறார்கள். 1,080 பேர்களை போய் சந்தித்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் சின்ன வயசிலே கண் தெரியாமல் இருந்தவர்கள். இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் தான். அப்ப கண் இல்லாமல் இருப்பது அல்லது மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பது, கால் இல்லாமல் இருப்பது, நம் வீடுகளிலே எலக்ட்ரீஷியன் வேலையை கண்ணு தெரியாத ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்ணு தெரிந்தவர்கள் சுவிட்ச் போடுறது கூட பயப்படுறாங்க, ஆனால் அந்த வீட்டிலே எலக்ட்ரீஷியன் வேலை செய்து கொடுத்தவர் எல்லாம் கண்ணு தெரியாத ஒருவர். இதுல யார் விவரமானவர்? புகாரி மாம் கண்ணு தெரியவில்லை. தாயார் அல்லாவிடத்திலே அழுது அழுது கையேந்தினார்கள். ரப்பே, என் பிள்ளையை உன் பாதையில் நான் அர்ப்பணிக்கிறேன். 10 வயது நிரம்பி அனஸர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கொடுத்தாங்க. இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க பரா காசை கொடுத்தாங்க. என் பிள்ளைதான் இருக்கு, என் பையனை வேணா வச்சுக்கிடுங்கன்னு அனஸர் ரலியல்லாஹு தஆலா 10 வயசுல தூக்கி கொடுத்த மாதிரி புகாரி இமாம் சின்ன வயசுல கண் தெரியாமல் போனார். சாதாரண பேருந்திலே, அரசு பேருந்திலே பயணம் செய்து படித்தவன் தான் சுந்தர் பிச்சை, மதுரையைச் சார்ந்தவன். மதுரையைச் சார்ந்த சுந்தர் பிச்சை இன்றைக்கு வருஷத்துக்கு 6 கோடி 7 கோடி கூகுளுடைய சிஏஆக பொறுப்பேற்று உலக அளவிலே உயர்ந்திருக்கிறான். ஆனால் அரசு பஸ்ஸிலே சென்று கொண்டிருந்தவன். வசதி என்பது நம்முடைய உயர்வுக்கு ஒருபோதும் காரணமாக இல்லை, நம்முடைய உயர்ச்சி காரணம் என்பதற்கு கண்ணு தெரியாத புகாரி இமாம்
அவருடைய தாயார் அல்லாவிடத்திலே அழுது புலம்பி அல்லாஹ் அந்த கண்ணை திருப்பி கொடுத்ததற்கு பிறகு நன்றி கடனாக இந்த கிதாபை உருவாக்கி விட்டு போனார்கள். 62 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள். அந்த கிதாபுடைய முதல் ஹதீஸையே அவர்கள் தேர்வு செய்து பதிவு செஞ்சு வச்சாங்க. இன்னமல்லாமல் பின்னியார், எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆசையோட செய், வேண்டா வெறுப்பா சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லையே, ஆசை இல்லாத எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்க. அருமையான செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பதிவு செய்கிற அறிவிக்கிற இந்த செய்தி, இன்னமல்லாமல் பின்னியாத், நீ எந்த காரியத்தையும் ஆசையோடு செய்யுங்கள். நியத்து நியத்து என்றாலே ஆசைதான், சும்மா மனசுல ஆசைப்பட்டுகிறதுன்னு சொல்ல, செய்ய வேண்டும் என்ற ஆசை. மக்காவிலே உம்மு கைஸ் என்ற ஒரு அம்மா, மக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து போய் கொண்டிருக்கும் போது இந்த உம்மு கைஸ் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நாமளும் மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போலாம். அந்த அம்மாவை ஒருத்தர் ஆசைப்பட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாமேண்ட, உம்மு கைஸ்ங்கிற அம்மா மக்காவுக்கு இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த அம்மாவை ஒருவர் ஆசைப்படுகிறார், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் உன்னை கல்யாணம் முடிக்கா இருந்தா நான் மக்காவுக்கு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறேன், என் பின்னாடி வேணா ஹிஜ்ரத் செஞ்சு வா. நான் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன், என் மீது ஆசைப்பட்ட நீங்கள் நீங்களும் மதீனாவுக்கு என்னோடு ஹிஜ்ரத் செய்வதாக இருந்தால் நீங்க வாங்க அப்படின்னு. என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறது என்ன, சரி அவருடைய நோக்கம் ஹிஜ்ரத் இல்லை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகணுங்கிற நோக்கம் கிடையாது, இந்த அம்மா வேணும், இந்த அம்மா எங்க கூப்பிட்டாலும் போயிடலாம். உடனே அந்த அம்மா கல்யாணம் முடிச்சாங்க, கூப்பிட்டு வந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தா அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்ச நன்மை மட்டும்தான் கிடைக்கும், ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்காது. என்னமல்லாமல் பின்னியாத், சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நம் உடலில் இருக்கிற உறுப்புகள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தினுடைய அடிப்படை நோக்கம் ஆசையாக இருக்க வேண்டும். நீ மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்குள்ளே இந்த பெண்ணுடைய ஆசையும் இருந்தது, அதனால உங்களுக்கு துன்யா கிடைக்கும், பெண்ணு கிடைப்பா, ஆனா அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்கல. இந்த முதல் செய்தியை ஹசரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உம்மத்திற்கு தந்துவிட்டு 7000 ஹதீஸ்ல கடைசியில சொன்னாங்க, நீங்க ஆசைப்பட்டு செய்கின்ற சொல்லுகின்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது லேசான காரியமும் அல்லது பயங்கரமான அதாவது கடமான காரியமாக இருந்தாலும் சரி, அந்தந்த காரியத்திற்கு சில வெயிட் இருக்குன்ன. எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆசையோடு செய்யுங்கள் என்று தொடங்கிவிட்டு கடைசியில் அவங்க பதிவு செஞ்சாங்க, கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி, ஒவ்வொரு மனிதனுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், அது ரொம்ப சொல்றது லேஸ், ஆசையோடு சொல்லு, ஆசையோடு சொல்லுகிற ஒரு ரெண்டு வார்த்தை, கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி, ஒரு ரெண்டு கலிமா வார்த்தைகள், அது சொல்றதுக்கு ரொம்ப லேஸ். ஆனா சகீலத்தானி ஃபில் மீசான், மறுமை நாளிலே நம்முடைய நன்மை தீமையை நெருக்கிற அந்த தராசு அந்த தட்டிலே இந்த ரெண்டு வார்த்தை மிகப்பெரிய வெயிட்டாக இருக்கும். ஹபீபத்தானி இல்ல ரஹ்மானி, நம்மை படைத்து வளர்த்து பக்குவப்படுத்திய அல்லாவுக்கு மிகப்பிரியமான வார்த்தை அது, அதற்காக நீ துட்டு கொடுக்க வேண்டியதில்லை, செலவு செய்ய வேண்டியதில்லை, உடல் உழைப்பு செய்ய வேண்டியதில்லை, நாவை சுழட்டினாலே போதும், சிரமப்பட்டு கூட சுழட்ட தேவையில்லை. அல்லாவுக்கு பிரியமான ரெண்டு வார்த்தைகள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம், இன்ஷா அதை ஓதித்தான் இந்த புகாரி ஷெரீஃபின் நிறைவு பெறும், ரெண்டே வார்த்தை தான், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்னை ஃபாத்திமா அம்மா ஒரு வேலைக்காரன் இருந்தா தாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட கேட்கும் போது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுமா, அது வேலைக்காரனை விட சிறப்பு சொல்லி கொடுத்தார்கள் தாம் பெத்த பிள்ளைகிட்டு சொன்னாங்க, வேலைக்காரங்க தேவையில்லை, இதை நீ சொன்னால் உன்னுடைய வேலையை சுலபமாகி விடும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெத்த பிள்ளைக்கு முதலிலே சொல்லிவிட்டு இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்தான், இதை சொல்லுங்கள், சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தை அல்லாஹ்விடத்துக்கு மிக பிரியமானது, நம்முடைய நன்மை தட்டை கனமாக்கக்கூடியது, சொல்வதற்கு ஈஸியானது. அப்படி தொடங்கி இப்படி அற்புதமான முறையில் நிறைவு செய்த அந்த புகாரி கிதாபு தான் தமிழகத்தில் மாத்திரமல்ல கடல் கடந்த நாடுகளும் இந்த புகாரி ஷெரீஃப் ஓதப்படுகிறது. பல ஊர்களிலே ஊர்களுக்கு புகாரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, பல ஊர்களில் இருக்கிற தெருக்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, பல பிள்ளைகளுக்கு புகாரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா மூமின்களுடைய உள்ளத்திலையும்
குடிகொண்ட அந்த புகாரி இமாமுக்கு கிடைக்கிற மிகச் சிறப்பு, அவர்கள் இதை கண்ணால் பார்க்கவில்லை, அவருடைய நன்மை தட்டில் இவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. வல்ல ரஹ்மான் அந்த புகாரி இமாமை போல அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைத்த ஹதீஸை இந்த சமுதாயத்திற்கு எத்தி வைத்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையையும் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து அல்லாஹு தஆலா அடுத்தடுத்த சமுதாயத்திற்கு எத்தி வைக்கிற நல்ல பாக்கியத்தை தர வேண்டும். வல்ல ரஹ்மான் இந்த நிகழ்வு கியாமத்து நாள் வரை சிறப்போடு நடப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துவா செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.